கருணாநிதியா தட்சிணாமூர்த்தியா? பெயருக்கு பின்னால் புதைந்து கிடக்கும் ரகசியம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை விமர்சிக்கிறவங்க எல்லாம் பொதுவா என்ன சொல்வாங்க தெரியுமா? அவர் வெறும் மஞ்சப்பையோட வந்தாரு, திருட்டு ரயில ஏறி வந்தாரு, அவங்க குடும்பத்துக்கு அவ்வளோ சொத்து இருக்கு, இவ்வளோ பணம் இருக்கு, ஊழல் பண்ணாரு சர்க்காரியா, அது இதுன்னு ஏகப்பட்டது சொல்வாங்க. அந்த பட்டியலில் இன்னொன்னு இருக்கு, அது என்ன தெரியுமா? அவரோட பேரு. ஆமா, கருணாநிதியோட உண்மையான பேரு கருணாநிதி இல்லை, அது அவரா வச்சுக்கிட்ட பேரு, மாத்தி வச்சுக்கிட்ட பேரு. ஆனால் அவருக்கு அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு என்ன தெரியுமா? தட்சிணாமூர்த்தி. அதைத்தான் அவர் பின்னால கருணாநிதின்னு மாத்திக்கிட்டார்னு சொல்வாங்க. அது மட்டும் இல்லை, கருணாநிதியை விமர்சிக்கிறதுக்கு கூட தட்சிணாமூர்த்திங்கிற பேரை பயன்படுத்துவாங்க. பொதுவாக ஒரு தலைவரை விமர்சிக்கணும்னா அவங்க கொள்கையை விமர்சிப்பாங்க, அவர் செஞ்ச கெட்டதுகளை விமர்சிப்பாங்க, தப்பான முடிவுகளை விமர்சிப்பாங்க. ஆனால் கருணாநிதியை விமர்சிக்கிறவங்க இதை எல்லாத்தையும் சொல்வாங்க, கூடவே தட்சிணாமூர்த்தியையும் சேர்த்துக்குவாங்க. சரி, கருணாநிதியோட உண்மையான பேர் என்ன? தட்சிணாமூர்த்திங்கிறது தான் அவரோட சொந்த பெயரா? அப்படி எங்கேயாவது தன்னோட பேர் தட்சிணாமூர்த்தின்னு கருணாநிதி சொல்லியிருக்காரா, பதிவு பண்ணியிருக்காரா? அந்த பெயருக்கு பின்னால் இருக்கிற வரலாற்றை கொஞ்சம் தேடி பார்க்கலாமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், முக ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், ஞாபகம் இருக்கா? அந்த முத்துவேல் தான் கருணாநிதியோட அப்பா. கருணாநிதியோட அம்மா அஞ்சுகம். அவங்களுக்கு முதல்ல பிறந்த ரெண்டு குழந்தைகளுமே பெண் குழந்தைகள் தான். முதல் குழந்தைக்கு பெரிய நாயகின்னு பேரு, ரெண்டாவது குழந்தைக்கு சண்முக சுந்தரம்னு பேரு. ஆமா, ஆண் குழந்தை மேல இருக்கிற ஆசையால ரெண்டாவதா பிறந்த பெண் குழந்தைக்கு ஆண் பெயரையே வச்சாங்க. ஆனாலும் முத்துவேலருக்கும் அஞ்சுகத்துக்கும் ஆண் குழந்தை பெற்றுக்கணும்னு தான் விருப்பம். அவங்க ஆசைப்பட்டது மாதிரி 1924 ஜூன் 3 ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை. முத்துவேலருக்கு பயங்கர மகிழ்ச்சி, அஞ்சுகத்துக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் முத்துவேலர் தன்னோட மகனுக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர் வச்சாரா? அது உண்மையா இல்லை யாராவது சொன்ன கற்பனை கதையா? ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி கருணாநிதி எந்த இடத்துலையும் பதிவு பண்ணல. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 4000 தன்னோட சுயசரிதையை எழுதியிருக்கார் கருணாநிதி. நெஞ்சுக்கு நீதி என்ற பெயர்ல அவர் எழுதின சுயசரிதை 6 வெளிவந்திருக்கு, ஒவ்வொன்றும் குண்டு குண்டு புத்தகங்கள். ஆனா அதில் எங்கேயும் தன்னோட பேர் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லலை. அதே போல் தட்சிணாமூர்த்திங்கிற பெயர் தனக்கு பிடிக்கலை, அதனால் கருணாநிதின்னு நானே மாற்றிக்கிட்டேன்னு எங்கேயும் கருணாநிதி சொல்லலை. ஆனால் அதை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்கார், யார் தெரியுமா? அது கருணாநிதியோட கூட பிறந்த அக்கா. ஆமாங்க, அண்ணா இறந்த பிறகு 1969 கருணாநிதி முதலமைச்சரான பிறகு கலைஞர் பிறந்தநாள் மலர்னு ஒன்று திமுக சார்பாக வெளியிட்டாங்க. அதில் கருணாநிதியோட மூத்த சகோதரியோட பேட்டி ஒன்று வந்திருக்கு. அந்த பேட்டியில் கருணாநிதியோட சொந்த ஊர் திருக்குவளையா திருவாரூரான்னு அவங்க கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறப்போ, எங்களுக்கு சொந்த ஊர் திருக்குவளைதான், தம்பியோட படிப்புக்காக நாங்கள் குடும்பத்தோட திருவாரூருக்கு வந்தோம், எங்கள் அப்பா ரொம்ப வைதீகம், திருவாரூர் தட்சிணாமூர்த்தி மடத்தில் இருக்கிற சாமியோட பேர் கருணாநிதி, அந்த பேரை தான் தம்பிக்கு அப்பா வச்சாங்கன்னு பதில் சொல்லியிருக்காங்க கருணாநிதியோட மூத்த சகோதரி. ஆக கருணாநிதிக்கு அந்த பேரை வச்சவர் அவரோட அப்பா முத்துவேலர் தான். இது கருணாநிதியோட மூத்த சகோதரியோட அதிகாரப்பூர்வ வாக்குமூலம். அதே போல் தட்சிணாமூர்த்திங்கிற பெயர் பிடிக்காம போய் அதை கருணாநிதின்னு மாற்றிக்கிட்டார்னு சொல்கிறதும் கற்பனை தான். அப்படி எந்த ஒரு குறிப்பையும் யாரும் எழுதி வைக்கலை. சரியாக சொல்லணும்னா கருணாநிதியோட முழுமையான பேர் ஐயாதுரை முத்துவேல் கருணாநிதி. ஆமாங்க, கருணாநிதியோட தாத்தா பேர் ஐயாதுரை, அப்பா பேர் முத்துவேல், அதனால் ஐயாதுரை முத்துவேல் கருணாநிதி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்